ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்வா வ்ளாக். நானும் என் ஃப்ரெண்டும் ரீசெண்டாக சென்னை சேப்பாக்கம் கிரவுண்டுக்கு போயிருந்தோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கும் மேட்ச் நடந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட் T20 மேட்ச் நடந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆகிட்டாங்க. ரெண்டாவது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் மலையாளம் நின்று போச்சு. இன்றைக்கி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா விளையாட்டா கப்படிச்சிருவாங்க, அப்படி இல்லைன்னா இந்தியாவை வந்து கண்டிப்பாக வின் ஆகுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் சம கூட்டங்க. ஏன்னா சேப்பாக்கத்தில் மேட்ச் வைக்கிறதே ரொம்ப அரிது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிக்கெட்டு ஐபிஎல் டயத்துலன்னா அது டிக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 3000-5000 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி ஒரு லைவ் மேட்ச் இருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எல்லாமே ஃபுல்லாயிருச்சுங்க. எல்லா இதுவுமே ஃபுல்லாகிடுச்சு. இப்போ பாருங்கள், மக்கள் வந்து எல்லாருமே நிற்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துருந்தாங்க. சின்ன பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வாண்டுகள்லேருந்து எல்லாருமே பெரியால வந்து வரைக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம கம்மியான ப்ரைஸில் வந்து பார்க்க முடியும். மற்ற இதில் இது பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. நம்ம காசு கொடுத்தாலும் கூட நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்காது. சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் வந்து அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. பொதுவாகவே இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார போயிட்டோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிளாக் வந்து 6 சியில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுறதுக்குள்ளேயே வந்து டிராஃபிக்னால நாங்கள் டிலே ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஓடிட்டுருக்கோம். ஏன்னா டேஸ் ஆல்ரெடி போட்டு பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இதில் சேஃப்டினா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் செம்மையாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே வரங்க, நம்ம பிளேஸுக்கு வந்தாச்சு. இங்கே வரங்க, எவ்வளோ கூட்டுறாங்க. இப்போ நாங்கள் கீழே இருக்கோம். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்குது. அதுலேயும் மக்கள் வந்து உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் வரங்க, செம்ம கூட்டங்க. ஆனால் ரியலாகவே நம்ம டிவியில் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ரியலாக பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா அது அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு பசங்களும் அந்த ஆரோரத்தோடு பார்க்குறத வந்து பார்த்திங்கன்னா ரியலாக நம்ம நேர க்ரௌண்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா அது கண்டிப்பாக தெரியாது. இருந்தாலும் மக்கள் அந்த சவுண்டு விடுறத பார்த்திங்கனாலே ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதாவது சாதாரண இது வந்து உமன்ஸ் T20 மேட்ச்சுக்கு இவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சென்னையில் சிஎஸ்கே ஆர்சிபி இந்த மாதிரி டீம் வந்து விளையாடும் போது அதனுடைய சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து அவ்வளோ சவுண்டு சூப்பராக செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. உள்ளே ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பப்ஸே வந்து 40 சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா உங்களை வந்து ஒரு வாட்டர் கேன் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹெல்மெட் எல்லாமே வந்து பைக்கில் வச்சிடணும், எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ரியலாகவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கோர் போர்டு எல்லாமே காப்பாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சைஸ் வந்து ரொம்ப குட்டினாக தான் வச்சுருந்தாங்க. ஒரு 60 மீட்டர் 65 மீட்டர் தான் வச்சுருந்தாங்க. இங்கே வரங்க மக்கள் ஆல்மோஸ்ட் இது வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இது பண்ணது போக பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் செம கூட்டங்க. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து லைன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து இந்த ஒரு இரும்பு கேட் போட்டிருக்காங்களா அது பக்கத்துலேயே ஃபுல் லைன் வரும். ரியலாகவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. இவருங்க நம்ம லோக்கி வருது. லாஸ்ட்டில் வந்து நம்ம இந்திய டீம் கேப்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக 50 அடித்தாங்க. அவங்க லாஸ்ட்டாக அடித்த 6 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற சைடு தான் வந்துருந்துச்சு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு. பாருங்கள் ஆக்சுவலாக இந்த பிளேஸுக்கு வந்து நாங்கள் நின்ற பிளேஸுக்கு வந்து விராட் கோலி லைக் பண்ணதானா மேக்ஸிமம் நம்ம தான் பால் அதிகமாக வரும். ஆனால் அந்த இது உமன்ஸ் மேட்சாக போச்சு. நம்ம இன்னொரு டைம் வந்து பிளான் பண்ணணும். பாருங்கள் இப்போதே நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். மக்கள் கூட்டம் அந்தளவுக்கு இருக்குங்க, செம்ம கூட்டம். நீங்களும் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா ஐபிஎல் மாதிரி மேட்ச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா காசு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு கவுண்டி மேட்ச் இல்லைன்னா இந்த மாதிரி உமன்ஸ் T20 இந்த மாதிரி டைத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணாங்க. அது வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரியல் டைம் ஒரு மேட்ச் வந்து ரியல் டைமில் எப்படி இருக்கும் அதை வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. பசங்களாம் என் பக்கத்தில் இருந்து பசங்களாம் செம்மையாக டான்ஸ் ஆடி செம்ம என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து கோப்ரா கேமரா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும். அதில் பெஸ்ட்டு கேப்சரும் எது இருக்கோ அதுதான் வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நல்ல ஒரு கொடுத்த காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன மேட்ச்சே கண்டிப்பாக இந்தியா வின் ஆகிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா தோற்றுருந்தாங்கன்னா ஷோ இவ்வளோ தூரம் வந்து தோற்று போயிட்டாங்களேன்னு ஒரு இது இருக்கும். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து மேட்ச்சுக்கு வரான். நான் ஆல்ரெடி இது மாதிரி உமன்ஸ் T20 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக வாங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கேபின் தான் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஏன்னா கரெக்டாக ஒரு 3 கேபின் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் வரும்னு தெரியும். அதனால் அது மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க.
இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே லாஸ்ட் மினிட்ல தான் டிக்கெட் புக் பண்ணோம். இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வீக் டேயில் போனோம். வீக்கெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட்டே இருக்காதுங்க, ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் வந்து ஒரு 200 ரூபீஸ் தானே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு சண்டே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், அதுக்காக வந்து இப்போ வந்து போயிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் இது வரைக்கும் ரியலாக இந்த மாதிரி கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக வந்து சொல்ல மாதிரி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தோனி 7, இன்னொரு விராட் கோலி 18, இந்த ரெண்டு டிஷர்ட் தாங்க அவங்க வெளியில் எல்லாருமே வாங்கி போட்டிருப்பாங்க மேக்ஸிமம். இந்த ரெண்டு தான் ஃபேன்ஸ் தான் வந்து அதிகமாக வந்துருந்தாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த சவுண்ட்ஸ்னால் அப்படியே நம்ம சேனலில் போடுறேன், காப்பிரைட் வருமா தெரியல, அப்லோட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப், இதுதான் அவங்க அந்த காலத்தில் இருந்து இந்த இந்த பில்டிங் மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணி ரெனோவேட் பண்ணிட்டே இருக்காங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்ராஸ் கிளப்பில் வந்து லெஜெண்டாக இருப்பாங்களே அவங்க எல்லாமே, டின்னர் எல்லாமே இங்கே தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போகும்போது அந்த ஸ்கோர் போர்ட் ஸ்க்ரீன் வந்து ரெண்டு ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க, இன்னொரு ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக மாற்றுறது அந்த ஒரு ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. இன்னொரு அந்த அந்த ஒரு ஒயிட் கலரில் சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து என்னன்னா அங்கே தான் வந்து டிஜே வந்து சவுண்டு எல்லாமே செட் பண்ணி எல்லாமே செட் பண்ணிகிட்ருப்பாரு. செம்ம என்ஜாய்மெண்ட் இருந்துச்சுங்க. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்திருந்தோம். இப்போது எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா கேபுமே வந்து நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே மேட்ச் இப்போ வந்து ஐசிசி வந்து இங்கே வச்சாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து நடக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்னை அடுத்து கோயம்புத்தூர்லேயும் திண்டுக்கல்லையும் ஒரு க்ரௌண்ட் இருக்குது, அதுலேயும் நல்லா மெயின்டைன் பண்ணி இப்போ கோயம்புத்தூர்லேயும் நல்லா செட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிகம் மக்கள் வந்து மேட்ச் வந்து அதிகமாக பார்ப்பாங்க. இப்போ வந்து ஏன் பசங்க ஃபுல்லாக டாடா காமிக்கிறாங்கன்னா கோப்ரா கேமரா வந்து பக்கத்தில் நம்ம க்ளோஸ்அப்பில் வருது, அதனால தான் எல்லா பசங்களும் காய்ச்சுறாங்க. அப்படி காய்ச்சினாங்கன்னா அதில் வந்து மக்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இந்த கேப்சர் வந்து நம்ம டிவியில் வந்து ஸ்க்ரீனில் வைப்பாங்க, அதுக்காக தான் அவங்க சாயின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
ஒருவரையா மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க, சூப்பரா இருந்துச்சு. கொடுத்த காசு ஒருத்து ஏன்னா இங்கிட்ட வர, இங்கிட்டு ஓரமா போறா. செம்ம பாருங்க சவுண்ட் வெளியில, இதனாலதான் சவுண்ட் வெளியில இருக்குது போல. ஏண்டா ஒரே இந்த சவுண்ட் அப்சர்வ் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறாங்களோ? இல்ல இல்ல, அவ்வளவுக்கு நைஸ் இருக்கு. சூப்பரா மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க. நீ வந்து ஃபைனலா, அது வந்து மண்டனாவா பேர் என்ன? ஸ்மிருதி மண்டனா. 50 ரன் ஃபைனலா, நான் இருக்கிற சைட்ல 6 அடிச்சாங்க. பாருங்க மார்க்கஸ் போய் ஹெல்மெட் எடுத்து வண்டி எடுக்கணும், அது பெரிய மேட்டர். சூப்பரா இருந்துச்சுங்க. ஒரு வழியா நம்மளோட சேப்பாக்கத்துல ஒரு 3வது மேட்ச் பார்த்தாச்சு. 3வது மேட்ச் ஆமா.